SRM College of Agricultural Science. Lagataratil Kalvikarka, RHSA, Varibagakuro. SRM College of Agricultural Science in Sere. Tirail Kanam Yendalai, Todabukulabu. சூரியனையும் பூமியையும் நோக்கி ஆதித்யா எல்வன் ஒரே நேரத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். இஸ்ரோ அடுத்த கட்டமாக அந்த சூரியனை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. இந்த ஆய்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதன் மூலம் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு? நாம் நமது பூமி சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம். சூரியனிலிருந்து தான் நமக்கு வேண்டிய சக்தி கிடைக்கிறது. சக்தி என்றால் ஒளியும் உஷ்ணமும் அங்கிருந்து தான் வருகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரியனிலிருந்து பலவித கதிர்வீச்சுகள் ஏற்படுகின்றன. இந்த கதிர்வீச்சுகளை இதற்கு முன்பு சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது விஞ்ஞானிகள் அதை ஆராய்வார்கள். மேலும் சூரியனிலிருந்து சோலார் ஸ்டாம் என்று சொல்லப்படுகிற சூரிய புயல், அந்த புயல் ஒரு வருடத்திற்கு 100 முறைக்கு மேல் ஏற்படுகிறது. அது நெருப்பு குழம்பை விண்வெளியில் வெளிப்பட செய்கிறது. அதனால் பூமியில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும், மின்காந்த அலைகளினால் ரேடியோ டெலிவிஷன் இவைகள்லாம் தடைபடும். மேலும் பூமியின் காந்த சக்தியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கூட உண்டு. இவைகளெல்லாம் பூமியை பாதிக்கக்கூடியவை. ஸோ எப்பொழுது சோலார் ஸ்டாம் ஏற்படுகிறது, அது பூமியை நோக்கி வருகிறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்காக இது ஒரு முக்கியமான குறிக்கோள். ஸோ இந்த L1 லாங் ரேஞ்ச் பாயிண்ட் L1 என்ற இடத்தில் இந்த விண்கலத்தை நிலைநிறுத்தி அது அங்கே நிலைநிறுத்துவதன் மூலியமாக 24/365 அதாவது 24 மணி நேரம் 365 நாளும் அது சூரியனையும் பூமியும் ஒரே சமயத்தில் நோக்கியிருக்கும். அது சூரியனை அதில் பல 7 விஞ்ஞான கருவிகள் பொருத்தியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான விஞ்ஞான கருவி சூரியனின் மேல்பரப்பில் உள்ள கொரோனா என்று சொல்லப்படுகிற மேல்பரப்பில் என்ன நடைபெறுகிறது என்பதை ஆராய்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த ஆதித்யா L1 எங்கு நிலைநிறுத்தப்பட இருக்கிறது? அதனுடைய அந்த சூரியனின் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த விண்கலம் இருக்கிறதா? L1 என்ற புள்ளி பூமியிலிருந்து சுமார் 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள நேர்கோட்டில் வருகிறது. இந்த 1,500,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த புள்ளி, இது ஒரு முக்கியமான இடம் விண்வெளி. இங்கு பூமியின் புவியீர்ப்பு விசையும் சூரியனுடைய விசையும் இது ரெண்டும் ஒரு சமநிலைக்கு வருகிறது. அதாவது ஆங்கிலத்தில் இதை ஈக்விலிப்ரியம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரிய இடத்தில் ஒரு பொருளை கொண்டு போய் நிற்க வைத்தால் அது அதே இடத்தில் இருக்கும், இடம் மாறாது. SRM College of Agricultural Science. தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.